All Indians are my brothers and sisters. I love my country. School படிக்கும்போது போட்டு காலேஜும் போட்டுலாம் வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் குள்ள வந்து எல்லாருமே ஒன்னா தான் இருக்கோம். எங்களுக்குள்ள வந்து வெளியே எந்த பார்ஷியாலிட்டியும் நாங்க பாத்துக்கிறது இல்ல. ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் என் ஃப்ரெண்டு வீட்டுக்காக நான் இன்றைக்கி வந்திருந்தேன். ஸோ காஞ்சிபுரத்தில் என்ன ஃபேமஸ் கோயில் தான். ஸோ கோயிலுக்கு எல்லாமே போயிட்டு இந்த பார்க்குக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கு கிட்டே வந்திருந்தேன். ஸோ இங்கே பார்க்கில் பார்க்கும்போது இப்போ ஒரு சின்ன ஒரு கிளிப்பு காட்டுறேன் பாருங்கள். ஹைஜாப் இஷ்யூ போயிட்டுருக்கு. அது எல்லாமே வந்து ஒரு இந்தியாவில் ஒரு பெரிய மேஜர் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் வந்து மறந்து சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர, காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஊஞ்சல் விளையாடுறாங்க, இங்கே ஓடி பிடிச்சி விளையாண்டுருக்குறாங்க. ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு கிளிப்பு காட்டுறோம் பாருங்களேன் இந்த வீடியோ பார்க்கும்போது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. யூடியூப் அப்படிங்கிறது வந்து ஒரு பப்ளிக் ரிலேட்டடு ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறனால ஸோ நம்ம ஒரு யூடியூபர் தான். ஸோ உடனே நம்ம பசங்களை கால் பண்ண, நம்ம டீமை கால் பண்ண, எஸ் பாஸ் அப்படின்னு உடனே ஓடி வந்துட்டாங்க. இவங்களுக்கு என்ன கான்டெஸ்ட் வச்சு இவங்க ஒற்றுமையை வந்து இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ மிஸ்டர் ஜீனி வந்து இப்போ காஞ்சிபுரம் பார்க்கில் இருக்கோம். ஸோ இந்த பார்க்கில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹிஜாப் போட்டவங்க போடாதவங்க அந்த பாரபட்சமெல்லாம் நம்ம பார்க்குறதே கிடையாது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு கான்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ லாட் ஆஃப் கேஷோட வந்திருக்கேன். இவங்களுக்கு வந்து இப்போ என்ன கேம் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப வெயிலாக இருந்தது, இங்கே விளையாண்டு விளையாண்டு எல்லாம் கண்டிப்பாக களைப்பாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து ஐஸ்கிரீம்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சேலஞ்சு வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னட்டோ ஐஸ்கிரீம். ஸோ கார்னட்டோ ஐஸ்கிரீம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குமா? பிடிக்கும். ஸோ யாருக்கு வந்து ஐஸ்கிரீம் பிடிக்காது? இதில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இப்போ வந்து சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என் கையில் வந்து ஐஸ்கிரீம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இன்னும் உங்களுக்கு எவ்வளோ வேணுனாலும் ஐஸ்கிரீம் தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறேன். பட் ஆனால் இப்போ சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ரெண்டு ஐஸ்கிரீம், ஸோ ரெண்டு கார்னட்டோ வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மிஸ்டர் ஜீனி கேஷ் கொடுக்க போகிறாரு. ஸோ லாட் ஆஃப் கேஷோட வந்திருக்கேன். ஸோ என்ன அமௌண்ட் எவ்வளோ கொடுக்கணும் எல்லாமே வந்து நான் வந்து இந்த வீடியோவோட எண்டு வரை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும். வெனிலா ஐஸ்கிரீம் கார்னட்டோ ஒவ்வொன்றா வாங்கிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நான் வந்து ரெடி கோ அப்படின்னு நான் சொல்லும் போது தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் ஐஸ்கிரீம் கொடுப்பா. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணி எல்லோரும் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ எல்லோரும் பிரிச்சிட்டிங்களா ஐஸ்கிரீம் எல்லாமே? ஸோ ரெடி ஸ்டார்ட் சொல்லிடலாமா? ஸோ ரூல் வந்து உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒரு ஐஸ்கிரீம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டாவது ஐஸ்கிரீம் வந்து நாங்கள் உடனே ரெடியாக வச்சுருக்குறோம். வேணும்னா வந்து நீங்கள் வாங்கி கேட்டுக்கணும். அப்புறம் நாங்கள் தர்றதுக்கு டிலே ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ரெண்டாவது ஐஸ்கிரீமும் வாங்கி சாப்பிட்டு யார் ஃபஸ்ட்டாக வந்து கம்ப்ளீட்டட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் வந்து கேஷ் ரிவார்டு. ஓகேவா? ஸோ ரெடி கோ ஸ்டார்ட். கமான் கமான் கமான். வாங்க 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 பாருங்க, இவங்க சூப்பரா சாப்பிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வர விளைவுகள் நீங்க காலேஜுக்கு போகல அப்படிங்கறதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. சாப்பிட்டு முடிச்சிங்களா? சூப்பர் சூப்பர். டேய் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கூட செகண்ட் செகண்ட் சூப்பர். இவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ஒண்ணு. ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இவங்க தான் வந்து நம்ம மிஸ்டர் ஜீனில வின் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது தெரியல, பார்க்க போறோம். வாங்க. குய் குய் குய். ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா? ஐஸ்கிரீம்ல எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? கமான் 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 கமான். சூப்பர் 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 சூப்பர். கமான் 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 கமான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒன்று ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கமான். செகண்ட் 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 ஐஸ்கிரீம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க.
படிக்கும் போது வந்து பிளட்ஜ் எடுப்போம் கரெக்டா, டெய்லியும் வந்து கிளாஸ் ரூம்குள்ள போகும்போது பிளட்ஜ் பண்ணுவோம் கரெக்டா. ஸோ அதனால வந்து நீங்க அந்த மாதிரிலாம் பேச மாட்டீங்க. ஸோ தட் இஸ் அ வெரி குட் திங். ஸோ ரியலி நான் உங்க எல்லாருமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். யாருமே பார்சியாலிட்டி பார்க்காம எல்லாரும் அந்த மாதிரி ஈக்குவல் அப்படின்னு நினைச்சு நல்லா இருக்கும். யூடியூப் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படிலாம் கிடையாது. ஸோ இது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. ஸோ நம்ம மக்களுக்காக இந்த ஹிஜாப் இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பப்ளிக்காக சொல்லிடுங்க. நாங்கள் வந்து இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து எல்லாருமே ஒன்றா தான் இருக்கோம். எங்களுக்குள்ளே வந்து வெளியே எந்த பார்ஷியாலிட்டியும் நாங்கள் பார்த்துக்கினது இல்லை. அது மாதிரி நீங்களும் எங்கள் மேலே எந்த ஒரு ஃபோர்ஸையும் பண்ண தேய்க்காமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வெளியில இருந்து யாருமே வந்து இதுதான் பண்ணணும் இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லாம இருந்தாவே வந்து நல்ல ஒற்றுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்க கரெக்டா. ஒற்றுமையா இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் நம்ம இந்தியாவோட ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஸோ இந்த மாதிரிலாம் வந்து தேவையில்லாத ஒரு இஷ்யூ அப்படிங்கிறது தான் வந்து அவங்களும் சொல்கிறாங்க, மிஸ்டர் ஜீனி சேனல்லேருந்து நாங்களும் சொல்கிறோம். ஸோ இந்த டைட்டிலில் வந்து பார்த்துட்டு இது வந்து இவங்க தான் வின்னா அவங்க தான் வின்னா அப்படிங்கிற பார்சியாலிட்டிலாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு ஒற்றுமையோடு எப்பவுமே இருப்போம். இத்தனை பேர் வந்து வெளியிலேருந்து ரிலிஜியன் ரிலேட்டடாவோ இல்லை ஜாதி பேர் வச்சு நம்மளை வந்து பிரித்தாலும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரே ஸ்டாண்டில் நிற்போம். என்ன அப்படின்னா எவ்ரிஒன் ஹேவ் தேர் ஓன் ரைட்ஸ். நம்ம ஐஸ்கிரீம் கான்டெஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வின்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரம்யா, நாசியா அண்ட் ரேவதி. ஸோ மூணு பேருமே வந்து நம்ம வின்னராக வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மூணு பேருக்குமே வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆளுக்கு வந்து 200 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 600 ருபீஸ் வந்து நம்ம மிஸ்டர் ஜீனி சேனல்லேருந்து அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். வாழ்த்துக்கள். ஓகே, கேம் எப்படி இருந்தது? உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. சேனல்ல இருந்து இப்போ இன்னைக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? எதுவுமே எதிர்பார்க்கலாம். நான் வந்து லேட் என்ன திடீர்னு வந்து கூப்பிட்டாங்க. இது
சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சூப்பர் சூப்பர். சோ நீங்க சொல்லுங்கமா எப்படி இருந்தது நம்ம சேனல்? இல்ல சார், நான் திடீர்னு பசங்களை கூப்பிட்டு என்ஜாய் பண்றதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஓகே. திடீர்னு பசங்களை கூப்பிட்டு கொஞ்சம் விளையாட்டு கேம் இருக்கு வரீங்களான்னு கூட தான் நாங்க இது எதிர்பார்த்து வந்தது கிடையாது. ஓகே 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 சூப்பர். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய். Thank you, thank you, thank you. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை வந்து வாட்ச் பண்ண சொல்லுங்க, ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி உங்க ஏரியாலயும் வந்து மிஸ்டர் ஜீனி சேனல் வந்து கான்டெஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் பண்ணுங்க.